பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிதாடி திரிவி செத்தாரம் எனும் பணிந்து சேரேறி திரிவி செல்வத்தை மறைத்து வைத்தீர் என கொரு நாள் இறங்கி கத்தூரி கமல் சார்ந்து பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மருகள் நிலவிய
அமைந்த சொல்ல செங்கையலார் பூணல் செல்வ மல்கு சீர்கள் செங்காட்டம் கொடி அதனுள் கங்குள் விலங்கு எறி கங்குள் விலங்கு எறி ஏந்தி ஆடும் கணபதியரம் காமுறவே கணபதியரம் காமுறவே கணபதி சரம் காமுறவே அங்கம் வேதமும் போதும் நாவர் அந்தனாலும் அடிப்பறவ மங்குள் மதி தவள் மாட வீதி மருகள் நிலவியமைந்த சொல்ல செங்கையலால் புனல் செல்வமல்கு சீர்வள் செங்காட்டம் கொடியதனுள் கங்குள் விலங்கரியேந்தியாடும் கணபதியின் சரம் காமுறவே கணபதி இச்சரம் காமுறவே கணபதி இச்சரம் காமுறவே na 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 paalinaal naru neyyal palathinaal payindraatti பாலினால் நறுநெய்யால் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை கொணந்து அடியார் புரிந்து ஏத்த நூலினால் மணமாலை கொணந்து அடியார் புரிந்து ஏத்தகர நன்ன சேலினார் வயல் புடை சூழ் செங்காட்டம் குடியதனுள் செங்காட்டம் குடியதனுள் செங்காட்டம் குடியதனுள் காலினால் குற்றுதைத்தான் காலினால் குற்று உதைத்தகான் கணபதி சரத்தானே காலினால் குற்றுதைத்தகான் கணபதி 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 சரத்தானே கணபதி கணபதி சரத்தானே நரை கொண்ட மலர்தூவி நரை கொண்ட
கொண்ட மலர்தோவே பிறை அழிப்ப நாள் தோறும் நரை கொண்ட மலர்தோவே பிறை அழிப்ப ரொம்ப முக்கியமான புண்ணிய திருநாள். அடியார்கள் மனமெல்லாம் குளிரக்கூடிய ஒரு நாள். ஏனென்று சொன்னால், கைலாயத்தில் சிவபெருமான் ஏகாந்த யோக நிலையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அன்னை உமையவள் சிவபெருமானை நோக்கி, இந்த உலக உயிர்கள் துன்பத்திற்கு ஆளாகிக்கொண்டே இருக்கிறதே, இதற்கெல்லாம் என்ன கழுவாய், என்ன ஒரு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. சிவபெருமான் அதிகம் பேச மாட்டார். அவர் யோகி, மௌன யோகி, மௌன குரு. மௌன குருவே, யோக தந்திர குருவே, மந்திர குருவே அப்படின்னு மௌன குருங்கிற நாமம் சிவனுக்கே உரியது. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அப்படி பேசாமல் அம்பிகையினுடைய கரத்தை பிடித்தார் கைலையில் வாழுகிற கண்ணுதல் கடவுள். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. உடனே அம்மை அப்பனோடு நேராக கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அறைக்கு பேர் சித்திர மண்டபம்னு பேர். அந்த சித்திர மண்டபங்களில் எங்கே பார்த்தாலும் ஓவியமாக இருக்கும்.
குற்றாலத்தில் இருக்கிற சித்திர சபை போல் எல்லா ஓவியமும் அதில் இருக்கும். என்ன சுவாமி, நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லாமல் சித்திரக்கூடத்துக்கு வர சொல்லி ஒவ்வொரு படத்தையாக காட்டுறாரு, எக்ஸிபிஷனில் காட்டுற மாதிரி அப்படின்னு அம்பிகைக்கு ஒரே சந்தேகம். அப்படி சந்தேகம் வர்றபோது ஒவ்வொரு படத்தையாக காட்டினார், பசுமாடை காட்டினார். பசுமாடு பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா சாமி. என்ன நேற்று தான் நான் இங்கே கைலாயத்துக்கே வந்தேனா, உங்கள் வீட்டுக்கு மருமகளை ஊழி ஊழி காலமாக உங்கூடவே இருக்கிறனே, உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரியதில்லையே, சிவமும் சக்தியுமாக ஏகாந்த நிலையில் நீ வேறு நான் வேறா, மற்ற தெய்வங்கள் எல்லாம் மார்பில் வைத்தது, பக்கத்தில் வைத்தது, நாக்கில் வைத்தது, சிவபெருமான் ஒருத்தர் தான் உடம்புலேயே பெண்ணை வைத்தார். ஆண் பாதி பெண் பாதி வைத்து அலியாக நின்ற ஒரே கடவுள் அர்த்தன் ஆரீஸ்வரர் மாதொரு பாகன் அம்மையப்பன். உலகத்தில் வேறு எந்த தெய்வமும் பெண்ணுக்கு சரிசமமாக தானே பெண்ணாக தானே ஆணாக இருந்த கடவுள் சிவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பெண்கள் குலத்தை மிக உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிற தெய்வம் சிவபெருமான். அதனால் பெண்கள்லாம் சிவபெருமானையே தம்முடைய குல தெய்வமாக நினைத்து வழிபடணும். அவ்வளவு உயர்வானவர் ஈசன். அம்பிகை கேட்டார்கள், என்ன சாமி ரொம்ப புதுசாக இருக்க, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்ன ஒவ்வொரு ஓவியமாக காட்டுகிறீர்களே என்று கேட்டார். பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் செய், இதுதான் உன் வேலை அப்படின்னு சிவபெருமான் கொஞ்சம் கோபமாக சொல்லுவது போல் சொன்னேன். அம்மாவுக்கு சரி சரி இந்த மனுஷன் ஆகுனா கோபம் வரும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது, ஏதாவது ஒன்று செய்ய போகிறார் அப்படின்னு ரெண்டாவது படத்தை காட்டினார். அந்த படத்தில் ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் தம்முடைய கரத்தை கோத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அருவி, கடல், மலர், குழந்தைகள் முகம், மழலை சொல், இசை, வீணை, இவையெல்லாம் ஆயிரம் முறை, லட்சம் முறை, கோடி முறை பார்த்தாலும் கேட்டாலும் சலிப்பு அடையாது என்பது சாஸ்திரம். யானை முகம், வெண்ணிலவு, கடல், மலை, குழந்தைகள் முகம், அவர்கள் பேசுகிற சொல், இவையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு நேரம் போகிறது தெரியாது, சலிப்பு ஏற்படாது. இது உண்மை. நீங்கள் யானையை லட்சம் தடவை பார்த்தாலும் சலிப்பு வராது. இப்போ யானையை எல்லோரும் வீதியில் பார்க்குறோம், கோயிலில் பார்க்குறோம், ஆனாலும் எங்கேயாவது பார்த்தா எல்லோரும் நிற்பா யானையை பார்த்துக்கிட்டு. நிலாவை இப்போ மட்டும் இல்லை, பல கோடி கர்ப்ப ஆண்டுகளாக நிலாவை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், ஆனால் அது எல்லோரும் பார்த்துக்கிட்டு நிலாவை பார்க்குறோம். நிலாவை பற்றி பாடாதவர்கள் யாரும் இல்லை, அருளாளர்களிலிருந்து மருளாளர் வரைக்கும் நிலாவை பாடியிருக்கிறாங்க. அதுவே சூரியனை யாராவது விரும்புகிறாங்களா, நான் பார்த்துட்டே இருப்பேன், சூரியன் ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணு போயிடும். அப்போது அருவி, கொட்டுகிற அருவி, பூக்கின்ற மலர்கள், பனி படர்ந்த மலை, இவையெல்லாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அதில் முதன்மை யானையினுடைய முகம். யானையை பார்த்துக்கிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நேற்று தான் ஒரு யானையை பார்த்துட்டு வந்தேன், காளையார் கோயில் சொர்ணாம்பிகையை. ரொம்ப அற்புதமான யானை. ஒரு தடவை ஒருத்தரை பார்த்துருச்சுன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் விடவே விடாது. நான் 2 ஆண்டுக்கு முன்னாடி காளையார் கோயிலுக்கு இந்த யானையை பார்க்குறோம்னே போவேன். அங்கே இருக்கிற காளீஸ்வரர் பார்க்குற போகணும்னா தெரியலையோ, அங்கே இருக்கிற சொர்ணாம்பிகை யானையை பார்க்குறதுக்காகவே போவேன். 3 வயசில் அந்த யானையை கொண்டு வந்து விட்டாங்க அந்த கோவிலில். இப்போ அது வயசு இப்போது 15 வயசாச்சு. நீங்கள் ஒரு தடவை அந்த யானையை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போயாவது கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து தலையை ஆட்டும், ஏன்னு பார்க்காம போகிறீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடும். அப்பேற்பட்ட ஞானமுள்ள களிர் அந்த களிர். நேற்று அதை பார்த்து விட்டு அதற்கு தேவையான செய்து விட்டு கஜபூஜை செய்து தான் வந்தோம். ரொம்ப ஆனந்தம். மனிதர்களுக்கு செய்வதை விட இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு செய்வது சால புண்ணியம். காளையார் கோயிலில் மட்டும்தான் பசு, அஸ்வம் என்கிற குதிரை, கஜபூஜை, 3 இருக்கும். கோபூஜை, அஜபூஜை, கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை. இப்போ யானையை எத்தனை தடவை பார்த்தாலும் சலிப்படையாது. அம்பிகை அந்த களிர் யானை படத்தை பார்த்துக்கிட்டு என்னைக்குமே தினந்தோறும் பார்க்காததை போல பார்த்தார்கள் அந்த யானையை. இதுதான் சிவபெருமான் நினச்சார், தெரியும்.
சிவபெருமானும் பார்த்தார், அன்னை அந்த இடத்தை விட்டு நகரதா இல்லை. அந்த யானை படத்தை பார்த்து எவ்வளோ அருமையான கொம்பு, அதனுடைய வால் எவ்வளோ அழகாக இருக்கிறது, அதனுடைய தோல் அவரது கால் எப்படி அருமையாக இருக்குது, அதன் தும்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்கு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, மதத்தில் மறைந்தது மாமன யானை, மனத்தில் மறைந்தது மாமன யானைன்னு சொன்னார் திருமந்திரத்தில். ஒரு நாலு கண்ணு தெரியாதவங்க ஒரு காட்டுக்குள்ளே போனாங்களாம், போகும்போது நாலு பேரும் கையை கோத்துக்கிட்டு ஒன்றா போனாங்க. திடீர்னு ஒரு பெரிய பருத்த மரம் ஒன்று அந்த நாலு பேர் மேலேயும் மோதிச்சு. அந்த நாலு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கைவிடாமல் அந்த மரத்தை சுற்றி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கிழக்கமாக கட்டி பிடிச்சான் ஒருத்தன், தெக்கமாக இருந்தான் ஒருத்தன், வடக்கமாக இருந்தான் ஒருத்தன், மேற்கையாக இருந்தான். இந்த நாலு பேரும் சொன்னான், டேய் யானையோடைய தும்பிக்கை பாடுறா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, கிழக்க இருக்கிறவன் வடக்காக சொன்னான், அடமடையா அது தும்பிக்கை இல்லை யானையோட வால், அது வாளே இவ்வளவு மொத்தமாக இருந்ததுன்னா யானையுடைய தும்பிக்கை எவ்வளோ மொத்தமாக இருக்கும், இந்த உலகத்தில் யானை எத்தனை பெருசுன்னா. மேற்கிற கொஞ்சம்னா, இது வந்து யானையோட உடம்பே இவ்வளோ தான், நான் யானை முழுக்கவே கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா. ஒருத்தன், நான் யானையோடைய காலை பிடிச்சிட்டேன் அப்படின்னா. இதை திருமந்திரம் சொல்லுகிறது என்ன அர்த்தம், இந்த கண்ணு தெரியாதவன் எப்படி ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு இது யானையுடைய கால், யானையுடைய உடம்பு, யானையுடைய காதுன்னு சொல்லுவது போல, சிவத்தை அறியாத மூடர்கள் சிவம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சிவபெருமான் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு சொல்லாத, சிவபெருமான் மனத்துக்குள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர்னர். மதத்தை மரத்தில் மறைந்தது மாமத யானை, மதத்தில் மறைந்தது மாமத யானை என்பது போல, பரத்தில் மறைந்தது பார் முதல் அண்டம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் என்பது போல, மனசுக்குள்ளேயே சிவபெருமான் இருக்கிறான், அவனை விட்டு விட்டு நீ வேறு எங்கே அலைகிறாய் என்று கேள்வி கேட்கிறார் திருமந்திரத்தில். அந்த மாதிரி அம்பிகை யானையை பார்த்தாங்க. உடனே சாமி கூப்பிட்டார், பார்த்த வரைக்கும் போதும் வா போகலாம், அடுத்த படத்தை பார்க்கணும். இல்லை இல்லை, கொஞ்ச நேரம் நான் இந்த யானை படத்தை பார்த்து விட்டு தான் வருவேன். வரப்போறியா இல்லையா? உடனே அம்பாளு கோவம் வந்துருச்சு. இந்த பெண்கள்லாம் புடவை கடையில் புடவை எடுக்கும்போது வீட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னா கோவம் வந்துடும். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, இங்கே தெரியாதா, நீங்கள் போய் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, நான் பொறுமையாக வர்றேன் அப்படிம்பாங்க. இந்த காஞ்சிபுரம்லாம் போனோம்னா அப்போ சிவபெருமான் பார்த்தாரு, இப்போ கோபப்படுவது போல கோபப்பட்டார், நீ யானையை பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, நீயே யானை ஆகிடு அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். இப்போ அம்பாளுக்கு நடுக்கு வந்து, என்ன சாமி, நான் யானையை பார்த்தது ஒரு குற்றமா? நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன், இந்த உலக உயிர்கள்லாம் துன்பப்படுது அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டேன், நீங்கள் வான்னு கூப்பிட்டீங்க, நானும் வந்தேன், அந்த யானை படத்தை பார்த்தா கொஞ்சம் அழகாக இருந்தது நின்றுட்டேன், இது என்ன குற்றமா? அதெல்லாம் தெரியாது, நீ பெண் யானையாக மாறிவிடு. இப்போ சிவபெருமான் அம்பிகை பெண் யானையாக ஆங்கிற அகரமாக மாறினார்கள். அகரம் இப்போ சிவபெருமான் ஆண் யானையாக மாறினார், கரியாக மாறினார், அம்மை பிடியாக மாறினார். பெருமான் களிராக, ஆண் களிராக மாறினார். உடலால் இணையவில்லை, ஓங்காரத்தினால் இணைந்தார்கள். அகரம் உகரம் சேர்ந்து ஓ ஆ ஊ ஓ என்கிற ஓம் என்கிற பிரணவம் வந்து ஒன்றாக சேர்ந்தது. ஒன்றாக சேர்ந்த பொழுது ஒரு மூணாவதாக ஒரு தலை, யானை தலையோடு ஒரு குழந்தை வந்து பிறந்தது. நீங்கள் மற்ற வரலாறு மாதிரி அம்பாள் இப்போ இந்த சோப்பு போட்டு குளிக்கிறாங்க குளத்தில், அப்போ உடனே அம்பாளுடைய காவலுக்கு ஒருத்தர் இருந்தார், அதுக்கு உடனே அழுக்கு உருண்டையை எடுத்து, இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய அழுக்கு உருண்டை, அம்பாளுக்கெல்லாம் அழுக்கு வராது, ஒன்றும் வராது. அன்னை அகில ஆண்ட நாயகி உமையவள் பராசக்தி, இமயவள் இமக்குளக்கொடி பாகத்திருக்கிற நீங்காத உமையவள், நம்ம உடம்பு தான் சளி காய்ச்சல் அழுப்பு இந்த அழுக்கெல்லாம் வர்றது, நம்மளை மாதிரிலாம் பீட உடம்பு கிடையாது அம்பாள் ஞானத்துக்கெல்லாம். உடனே அவன் கதை விட்றான், உடனே அம்பாள் உடம்புல இருந்து ஒரு அழுக்கு உருண்டை வந்தது, அதை உடனே யானை தலையை வெட்டி விட்டாங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது, இது எந்த புராணத்துலேயும் வரல, இது பின்னால் வந்தவங்களுக்கு தான் கட்டுக்கதை. இதைத்தான் ஞான சம்பந்தர் சொல்கிறார் முதல் பாட்டில், பிடி அதன் உரு உமை, உமைனா அம்பாள், பிடினா பெண் யானை, பிடி அதன் உரு உமை கொல்ல கொல்லன்னா அப்படி ஆக
வடி கொடு பிடியதன் உரிமை கொலை மிகு கரியது. கரியன என்ன? ஆண்யானை. யாரானா? இறைவன். மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடக்கூடிய அடியவர் இடர் நீக்குவதற்கு, கடினா நீக்குவதற்கு, இடரை நீக்குவதற்கு இடர்கடி கணபதி வர அருளினன். கணபதி, கணம்னா பூதகணம், பூதகணத்துக்கு பதியாகிய தலைவனாகிய யானை முகமுடைய கஜானனனை, கபிலனை, ஹேரம்பனை, விக்ன விநாயகனை, விக்னேஸ்வரனை, தூமகேதுவை, யானை முகத்தோடு செக்கச் செவேல் என்கிற செம்மான் முகமுடைய கையில் அங்குசம் பாசமும் ஏந்தி கற்பக மலரேந்தி ஒரு சின்ன குழந்தை சித்திரக்கூடத்தில் வந்து தோன்றியது. அந்த குழந்தை சிவபெருமான் வைத்த பேர் என்ன தெரியுமா? நீ நாயகன்னு வச்சார். அப்பா நீ எனக்கும் நாயகன். நாயகன்னா தலைவன். அம்மா பார்த்தாங்க, இவன் சும்மா நாயகன் கிடையாது, இவன் மேலான நாயகன். ஒரு இன்சியல போட்டாங்க. என்ன இன்சியல்? வின்னு ஒரு இன்சியல். வி வி நாயகன், விநாயகன், வெற்றி விநாயகன். இவனுக்கு எல்லாம் வெற்றி. இவனுக்கு எல்லாமே, இவனை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவனுக்கு வெற்றியே வந்து சேர்ந்து விடும். அதனால் என் பிள்ளைக்கு நான் வந்து வீண் தான் போடுவேன். சிவபெருமானை விட அம்பாளுக்கு தான் விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஆதிசங்கர பகவத்பாதாள் அப்படிங்கிற ஒரு மகான் திருவானை கோயிலுக்கு வந்தார். அப்போ அம்பாளுக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தேவையில்லாத பூஜைகள்லாம் செய்து கோபம் அதிகமாயிடுச்சு. காஞ்சிபுரத்தில் எப்படி கோபம் வந்ததோ அந்த மாதிரி அகிலாண்டேஸ்வரிக்கு கோபம் வந்துச்சு. அகிலாண்டேஸ்வரி காளியாக மாறினார். கோர பல்லோடு யார் வந்தாலும் எரிக்கிறது போல் பக்கத்தில் போக முடியாது. அந்த ஊரே பஞ்சம் பசி ஏற்பட்டது. அப்போ ஆதிசங்கரர் வந்தார். முதல்ல அம்பாளுடைய கோபத்தை தணிக்கணும்னு சொன்னால் ஸ்ரீசக்கரம் எழுதிய தாடகத்தை, தாடங்கம் தோட்டை அப்படி அம்பாள் காதில் போய் சாத்தினார். சாத்தி மனோரஞ்சித மலரை சுட்டி அம்பாள் தலையில் வைத்தார். அப்பவும் கோபம் அடங்கலை அகிலாண்டேஸ்வரிக்கு. 51 சக்தி பீடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி பீடம் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கோவல் சக்தி பீடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த அம்பிகையினுடைய அருளாற்றலை என்னால் இந்த ஒரு பொழுது சொல்ல முடியாது. நான் அதை உணர்ந்தவன் அந்த தாயினுடைய கருணையை. 1000 ஆண்டுகள் பார்த்தாலும் அந்த அம்மையினுடைய முகம் போல உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகு அகிலாண்டேஸ்வரின்னா அகிலாண்டேஸ்வரி தான். அதில் மறக்கவே முடியாது அந்த அம்மாவை. அப்படி எல்லாம் பார்த்தார். சரி, இந்த அம்பிகையினுடைய கோபத்தை எப்படி தணிப்பதுன்னு பார்த்தாரு. நல்ல உயரமான குண்டு பருத்த விநாயக பெருமானை கொண்டு வந்து அம்பாள் சன்னதி முன்னால் கொண்டு பிரதிஷ்டை பண்ணார். நீங்கள் பாருங்கள், திருவானை கோவில் போனால் தெரியும், அம்பாளுடைய சன்னதிக்கு நேராக விநாயகர் இருப்பார். இப்போ என்னதான் கோபமாக இருந்தாலும் பெத்த பிள்ளையை பார்த்தா தாய்க்கு கோபம் வருமா? இப்போ விநாயகர் வேற யானை முகமாக வர இருக்கிறார். எல்லாருக்கும் பிடித்த பிள்ளையார், குழந்தை வடிவானவர், ஞானமே வடிவானவர். யானை முகத்தை பார்த்தால் எந்த குழந்தை, எந்த பெரியவர், எந்த வயோதிகர் யார்தான் வெறுப்பார்? அவர் தலையை ஆட்டிக்கொண்டே உட்கார்ந்திருந்தார். அம்பிகை பார்த்தார், என் பிள்ளையை முன்னாடி வந்துட்டா, இனிமேல் கோபம் என்ன தாபம் என்ன? எல்லா கோபத்தையும் விட்டுட்டு சாந்தமாக மாறினாங்க. இப்போ தன் பிள்ளையை பார்த்து கொண்டே இருந்தார்களாம் அன்னை அகிலாண்ட நாயகி. அப்பேற்பட்ட கணேச அனுக்கிரக மூர்த்தி, கண ஈசன், கணத்துக்கெல்லாம் ஈசன் விநாயகன். அவன்தான் உண்மையான பிள்ளை. அதனாலதான் அவனுக்கு பேர் பிள்ளை ஆறு விகுதி, பிள்ளை ஆறு விகுதி, பிள்ளையார். எதுக்காக சொல்றேன்னா, நாளைய தினம் உங்களுக்குலாம் தெரியும், விநாயகர் பெருமான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் திரு அவதாரம் செய்த நாளை தான் அவர் சித்திரக்கூடத்தில் தோன்றினாராம். நாளை தினம் இதே மாதிரி கைலாயத்தில் அம்பிகை பெண் யானையாக, சிவபெருமான் ஆண்யானையாக மாறிய போது ஒரு ஞான களிர் ஒன்று தோன்றியது. அந்த ஞான களிரை யாரெல்லாம் வழிபட்டாலும், மஞ்சள் உருண்டையில் வழிபட்டாலும், வெள்ளத்தை வைத்து வழிபட்டாலும், குப்பை மேட்டிலே ஒரு அரச மரத்துக்கடியே ஒரு எங்கேருந்தாவது ஒரு பிள்ளையாரை வச்சு, ஒரு கல்லிலேயோ மண்ணிலேயோ செம்பிலேயோ பிளாஸ்டிக்லேயோ
எப்படியாவது நாலு கூடாரத்தை போட்டு விநாயகரை வச்சு அப்பா விநாயகர் பெருமானே வந்தருள்வா என்று சொன்னால் வந்தேன் என்று சொல்லி வரக்கூடிய எளிமை தெய்வம் விநாயகர். பஸ்டா இருந்தாலும் சரி, பள்ளி வளாகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கோர்ட் வளாகமாக இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ரிக்ஷா ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோ ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து வரக்கூடிய எளிவந்த பிரான் கருணை தெய்வம் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் இல்லாது எந்த காரியமும் செய்ய இயலாது. ஆகையினால நாளைக்கு எல்லாரும் விநாயகப் பெருமானை மனதிலாக நினைத்து காலை எழுந்து விநாயகர் அகவல் பாராயணம் செய்து, நான் இப்பொழுது பாடிய இந்த திருச்செங்காட்டங்குடி பதிகத்தை பாராயணம் செய்து, பிடியதன உருவமை பாடி, விநாயகப் பெருமானுக்குரிய போற்றி அர்ச்சனைகள் செய்து, அருகம்புல் சாற்றி, வெள்ளருக்கு மாலை சாற்றி, கொழுக்கட்டை சுண்டல் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசல் கடலை பட்சணம் அப்பம் சுண்டல் அவியல் மசியல் பொரியல் அவல் பொரி கடலை எல்லாத்தையும் வச்சு கதவை போட்டுவிட்டு நீங்களே சாப்பிட்றாதீங்க. விநாயகர் ராத்திரி தும்பிகளையே அடிப்பார். நல்ல குழந்தைகள் ஏழபாலைகள் பசியோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து மோதகம் கொழுக்கட்டை அதரசம் அப்பம் இவையெல்லாம் கொடுத்து அவங்க பசியை நீக்கி நீங்களும் ரெண்டு சாப்பிட்டு பிள்ளையார் சாப்பிட்டாருன்னா கதை தாங்காது, உங்கள் வீட்டையே முழுங்கிடுவார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உங்கள் அன்பை தான் சாப்பிட வருகிறார், உங்களை அன்பை சாப்பிட வருகிறார். அவர் ஒரு துதுக்கியில் ஒரு கையை வச்சார்னா எல்லா பட்சணத்தையும் சாப்பிட்ருவார். அதனால் அந்த நுகர்வு சக்தி அதை ஆகர்ஷணம் மட்டும் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை ஏற்றுக்கிட்டு, இந்த கொழுக்கட்டையில் ஒரு தாத்பரியம் உண்டு, அதை நான் சொல்லிவிட்டு நான் வழிபாட துவங்குறேன். பச்சரிசி மாவு ஆணவம் கண்மம் மாயை என்கிற உமி தவிடு இதெல்லாம் நீங்கிடுச்சுன்னா உள்ள வெள்ளையாக ஒன்று வரும், அதுதான் அரிசி. உன் உள்ள தூய்மையான இருக்கிற பச்சரிசியை எடுத்து பிறக்கும் போதே ரொம்ப ஆனந்தம், 15 வயசு வரைக்கும் குடும்ப கஷ்டம்னா தெரியாது, கடன் தொலை தெரியாது, அம்மா அப்பா படுற கஷ்டம் தெரியாது, பையன் மனம் போன போக்கெல்லாம் வாழ்வான் 15-16 வயசு வரைக்கும். இப்போ அதெல்லாம் கணக்கு இல்லை, 40 வயசு வரைக்கும் ஜாலியாக தான் இருக்குது. நீ என்ன பண்ணா என்ன, ஏது பண்ணால் என்ன, நான் பாட்டுக்கு நான் சாப்பிடு, சம்பாரிச்சு போடு, நான் தானே அழிக்க வந்திருக்கேன், சொத்தை அழிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படி இன்பத்திலேயே இந்த அரிசியை போட்டு தண்ணியில் ஊற வைக்கிறது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், தப்பாக நினச்சிக்கப்படாது. எங்கள் ஊரில் நாங்கள் டைரெக்டாகவே அரைச்சி விடுவோம், மிஷினில் கொடுத்துன்னு நினைக்கப்படாது. நான் சொல்கிறது முறையாக செய்கிறது. கொழுக்கட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ கொழுக்கட்டையை பற்றி நாளைக்கு நீங்களாம் செய்யணும்ல. அப்புறம் ஊர்ன உடனேமே இன்பத்தில் ஊர்ன அந்த அரிசியை அப்படியே விட்டால் ஒன்றாகாது, எடுத்து தும்பை போக இருக்கிற அந்த நிலத்தில் வெயிலில் காய வைக்கணும். இப்போ துன்பத்தில் உழணும், நல்லா வெயிலில் நல்லா காய வைக்கணும், பொறு பொறுன்னு ஆகணும். இப்போ பருக்கம் வந்துருச்சு, இன்பத்தில் இருக்கிறோம் துன்பத்தில் இருக்கிறோம், அறம் பாவம் என்னும் அரும்கயிற்றால் கட்டி. சரி, துன்பத்தில் காஞ்ச உயிர் என்னாகும், பக்குவம் அடைஞ்சிடும். சரி, இவ்வளோதான்பா வாழ்க்கையா, இதான் துன்பமா இவன் அப்படின்னு ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும். கடைசியில் அந்த பக்குவ நிலைக்கு வந்தோடனே என்னாகும், நேராக 1வது ஞாயிற்றுக்கிழமை சுந்தர தேவாரம் எங்கே இருக்குதுன்னு எடுத்து பையில் போட்டுக்கிட்டு முதல்ல வந்து உட்காந்துடணும். அப்படி தான் பக்குவம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பக்குவமான ஆன்மாக்கள். தெரிஞ்சு போச்சு, பையன் இப்படி தான், புள்ள இப்படி தான், வாழ்க்கை இப்படி தான், இனி எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அழுதுகிட்டு இனிமேல் சிவன் நோக்கி போவோம், அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு வரீங்க பாருங்கள். நீங்கள் தான் உண்மையான பக்குவம் உள்ள ஆன்மா. இப்போ இந்த அரிசியை அந்த அறவையில் போட்டு இப்படி அரைக்கணும். இப்போ அறவையெல்லாம் கிடையாது, இப்போ டைரெக்டாக மிக்சி மிஷின் தான். அப்படி அறவையில் போட்டு அரைக்கிற நல்ல மாவு மாதிரி அரைச்சி, இப்போ நல்ல பக்குவமான மாவை எடுத்து நல்ல வெந்நீரை போட்டு தெளித்து அதை தட்டி இந்த ஆன்மாவை சுத்தமாக மாற்றணும். இப்போ இதில் உள்ளே என்ன வைக்கிறது, பொறாமை கால் புரட்சி அழுக்கு போட்டி இதெல்லாம் வைக்கணுமா, வைக்கக்கூடாது. ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் என்கிற வெள்ளம் பொட்டுக்கடலை தேங்காய் இது மூணு பூரணம்னு பேர். இதுதான் பூர்ணம், அன்னபூர்ணே சதா பூர்ணே. அந்த பூர்ணம் நீ என்ன பூர்ணம் என்ன அர்த்தம், பூர்ணம்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, பூர்ணமாயிடுச்சு, பூர்ண ஆக்குதி அப்படின்னு பேர். பூர்ணம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உன் ஆன்மாவை ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் என்கிற அந்த மூன்றையும் உள்ளே வச்சு அந்த உடம்பு போல் அப்படி மூடி கூம்பாக வச்சிடணும். கீழே கவிழ்க்கக்கூடாது, மேல் நோக்கி வைக்கணும். இப்போ மேல் நோக்கி வச்சு ஞான தீயில
ஞானத்தீல அவிக்கணும், அவி அவி அவித்து ஆன்மாவை ஞானத்தீல அவிக்கணும். கீழே வெந்நீரை வச்சு மேலே தட்டு வச்சு துணியை போட்டு இந்த பூர்ண கும்பத்தோடு இருக்கிற அந்த ஒவ்வொரு மோதகத்தையும் அப்படி மேலே அடுக்கி வச்சு அது மேலே அவித்து அதை கொண்டு வந்து யாரும் பார்க்காம விநாயகப் பெருமான்கிட்ட பாதத்தில் வச்சு என்னுடைய ஆன்மாவை நான் சமர்ப்பணம் செய்கிறேன், பெருமானை என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு. இதுதான் கொழுக்கட்டையினுடைய தாத்பரியம். விநாயகர் கொழுக்கட்டை சாப்பிட மாட்டார். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்சணத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு தாத்பரியம் உண்டு.